ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பிரகாஷ் பரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஸோ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் போய்ட்டு இருக்குது ஸோ இதை பார்த்து எல்லா டிஎன்பிசி ஹாஸ்பிடண்ட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஸோ இனிமேல் வந்து டிஎன்பிசியில் கால்பர் பண்ண மாட்டாங்க ஸோ இனிமே தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் ஜாபே கிடையாது அப்படின்ற பயம் வந்து எல்லா ஹாஸ்பிடண்ட்டுக்கும் வந்து உருவாயிருக்கு ஸோ அதனால் பயத்தில் எல்லாமே வந்து படிக்கிறதே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம பயப்படுற மாதிரி பெரிய விஷயமே கிடையாது ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அனைத்து அரசு துறைகளில் புதிய பணியிடங்கள் ஏற்படுத்த தடை நிதி நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனல் ஒரு மாதிரி திருச்சி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ பொதுவாக இது என்னன்னாக்கா ஒவ்வொரு அரசு துறைகள்லேயும் பார்த்திங்கன்னா ஸோ சில இடத்துல வந்து நாலு பேர் செய்யக்கூடிய வேலை இருக்கும் ஸோ அங்கே வந்து ரெண்டு ஸ்டாப்பு தான் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஸ்டாப்பு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆஃபீஸில் வந்து கேட்பாங்க பட் அங்கே வந்து வேலை சுமை கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் அங்கே அவங்கள வச்சு அந்த வேலையை வந்து வாங்கிட்டு இருப்பாங்க ஸோ அது மாதிரி இடத்துல எக்ஸ்ட்ரா அவங்க கேட்டால் ரெண்டு பேரும் வந்து எடுக்கக்கூடாது ஸோ இதுதான் வந்து புதிய பணியிடங்கள் ஏற்படுத்த தடை அது மட்டும் இல்லாமல் நிறைய குரூப் ஒன் போஸ்டிங் அது மாதிரி போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போது அசிஸ்டண்ட்டு கமிஷனரே அது மாதிரி இருப்பாங்க ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு போஸ்ட்டு குரூப் ஒன்ல சேர்க்குற மாதிரி நியூவாக உருவாக்கலாமா நியூவாக இது மாதிரி போஸ்ட்டு ஏதாவது நம்ம உருவாக்கலாமா அப்படின்னு யோசிச்சு அதுக்கு ஒரு குழு அமைக்கலாமு பார்த்துருக்காங்க ஸோ அது மாதிரி குழுவெல்லாம் எதுவும் அமைச்சு புதிய போஸ்ட்லாம் எதுவும் உருவாக்கக்கூடாது ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்டில் என்ன போஸ்ட்டுங்க ஒரு டிபார்ட்மெண்ட்னால் அதுக்கு என்ன ஒரு அசிஸ்டண்ட்டு ஒரு ஏஓ ஸோ அது மாதிரி என்னென்ன இருக்காங்களோ மேல்நிலையிலேருந்து கீழ்மட்டு வரைக்கும் அந்த போஸ்ட்டே தான் ஃபாலோ பண்ணோம் ஸோ புதுசாக வந்து எந்த போஸ்ட்டும் உருவாக்கக்கூடாது ஸோ இப்படி தான் சொல்லியிருக்காங்களா கண்டே புதிய ஆள்கள் யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லலை ஸோ ஆல்ரெடி டிஎன்பிசி என்னென்ன கால்பரு ஆல்ரெடி பெண்டிங் இருக்கோ அதை கண்டிப்பாக கால்பர் பண்ணி எக்ஸாம் நடத்துவாங்க ஸோ அதனால் வந்து யாரும் பயப்படாதீங்க படிச்சுட்டு இருக்கிறத மனம் தளர்ந்து படிக்காமல் இருக்காதிங்க எல்லாமே படிச்சுட்டு இருங்க ஸோ அதனால் வந்து யாரும் பயப்படாதீங்க ஒவ்வொரு வருஷமும் ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக புதிய போஸ்ட்டு போட்டு தான் ஆகணும் ஸோ ஆட்குறைப்பு நடவடிக்கைன்றது நம்ம புதிய போஸ்ட்டு அதாவது புதிய ஆஃபீஸர்ஸ் அது மாதிரி ஒரு வகையை உருவாக்க கூடாதுன்றது தான் வந்து தடை வச்சுருக்காங்களே கண்டி ஆல்ரெடி இருக்கிற வேக்கன்சிலாம் ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க எதுவும் சொல்லலை ஸோ அதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு டிவி சேனலு தங்களுடைய மார்க்கெட்டை உயர்த்தணுன்றது தவறான ஒரு கண்ணோட்டத்தை வந்து மக்களிடையே பரவிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் யாரும் பயப்படாதுங்க எல்லாமே வந்து கண்டினியூவாக படிங்க கண்டிப்பாக கால் பர் ஸோ ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்